சிதம்பரத்தில் இருந்து கார்த்திக் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் உலகையே அச்சுறுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதே, இது பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கொரோனா என்ற இந்த வைரஸ் இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். எல்லா நாட்டிலேயும் இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வும் ஒரு பீதியையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ பல நாடுகளில் உள்ள அரசு நிர்வாகம் தடுப்பு வேலிகளை அமைத்து தங்களுடைய நாடுகளில் அந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பயத்திலே பயங்கரமான ஒரு முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த வைரஸ் தாக்கம் என்பது சீனாவில் ஆரம்பிக்கப்பட்டு அது இன்றைக்கு பல நாடுகளில் பரவி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் கூட கேரளாவில் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயும் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். வேறு வேறு நாடுகளிலும் ஒவ்வொரு நபர்களுக்காக அது பரவி கொண்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். சீனாவில் பொறுத்த மட்டும் இந்த வைரஸ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி ஏராளமான பேர் மயக்கமடைந்து நடு ரோட்டிலேயே விழக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, 300+ மேற்பட்ட பேர் இறந்துருக்கிறாங்க. நிறைய பேர் கவலைக்கிடமான ஒரு நிலையிலும் இருக்கிறாங்க. அப்போ இதுக்குண்டான இந்த வைரஸை நீக்குவதற்கு முறையான மருத்துவம் பார்ப்பதற்குண்டான மருந்தை இன்னும் கண்டுபிடிக்கலை என்ற ஒரு செய்திகளும் பரவி கொண்டிருக்கிறது. இல்லை, நாங்கள் வந்து இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோங்கிற செய்தியும் பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் முறையான இதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டுகள் இன்னும் சரியாக சென்று அடையவில்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இன்றைக்கி உலகம் முழுவதும் வைரஸ் கிருமிகள் பாதிக்கப்பட்டு ஏராளமான பேர் வந்து பீதிகளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இஸ்லாம் இது மாதிரியான ஒரு பரவக்கூடிய நோய் குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்பதனை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் நிறைய விஷயங்களை இஸ்லாம் வந்து என்ன செய்யும்னா சொல்லும். அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்கிறது, மருத்துவம் ரீதியாக சொல்லியிருக்கிறது, நிறைய ஆன்மீக விஷயங்களை நிறைய இஸ்லாமிய மார்க்கம் வந்து சொல்லியிருக்கிறது. அதில் குறிப்பாக பரவக்கூடிய நோய்கள் சம்பந்தமாகவும் இஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறது. எப்படின்னா, நபிகள் நாயகம் அவர்கள் அவங்களுடைய காலத்தில் காலரா என்ற ஒரு நோய் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சின்ன வயசுலேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ அது வந்து ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. காலரா என்ற நோய் அது வந்துச்சுன்னா அந்த காலரால பேதியாக போகிறது, ஒவ்வொரு ஊர்கள்லையா தொட்டி ஒவ்வொரு வீடுகள்லாம் வந்து நினைச்சுவாங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பேதிகள் வந்து நிறைய பேர் இறந்துலாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த காலரா நோய் பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க காலத்தில் வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நோய் வந்துவிட்டால், ஒரு காலரா நோய் வந்துவிட்டால், தொற்று நோய் வந்துவிட்டால், அந்த நோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நோய் ஏற்பட்ட ஊரில் உள்ளவர்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வெளியூரில் உள்ளவங்க அந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு தொற்று நோய் சம்பந்தமாக ஒரு நோய் ஏற்படுகிறது, அது காலராவாக இருக்கலாம், கொரோனா வைரஸாக இருக்கலாம், இல்லை எபோலா என்று சொல்லக்கூடிய முந்தி ஒரு ஏற்கனவே நீங்கள் ஒரு வைரஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஏராளமான வைரஸ் நோய்கள் ஒரு ஊரிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து தொற்று நோய் ஏற்பட்டு பல இடங்களுக்கு அது பரவக்கூடியதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பரவக்கூடிய நோய் உள்ள ஒரு பகுதியில் அவங்களுக்கு அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஊரில் உள்ளவங்க அந்த ஊர்லேயே இருங்க, வெறி ஊர்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், வெளியூரில் உள்ளவங்க அந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு உபதேசத்தை அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து காலத்திற்கும் வந்து ஒரு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதற்கு இந்த போதனையும் ஒரு அழகான ஒரு அளவுகோல். இன்றைக்கே நம்ம பார்க்குறோம், சீனா என்ற நாட்டில் அந்த கொரோனா என்ற வைரஸ் வந்த உடனே அந்த சீனாவில் உள்ளவங்க சீனாலேயே இருந்தாங்கன்னு வைங்க, வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வேலைக்கு வந்திருந்தாலும் அவங்க அங்கேயே இருந்திருந்தாங்கன்னு சொன்னால்,
அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும், சரி செய்ய முடியும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ளவங்க போய் சீனாவில் பேசி சீனாவில் வேலை செய்யக்கூடியவர்களை இந்தியாவுக்கு அழைக்கிறாங்க. கேரளாவில் அதுக்குன்னு ஸ்பெஷல் ஃப்ளைட்லாம் போட்டு எங்கள் ஊருக்கு வந்துருங்க, நம்ம ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வந்து என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இதே மாதிரி தான் பல நாடுகளை அழைக்கிறாங்க. இப்படி அழைச்சான்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், வைரஸை பொறுத்த மட்டும் இவங்க சோதனை பண்ணுற மாதிரி உடனேலாம் வைரஸ் உடனே காமிச்சிடாது. வைரஸில் ஃப்ளைட்டில் ஏற்றும் போதே வைரஸ் இருக்கான்னு பார்த்து ஏற்றுறது கிடையாது. அது வைரஸ் இருந்து ஒரு வாரம் பத்து நாள் கழித்து தான் அந்த தாக்கம் ஏற்படும். அப்போ இந்திய அரசாங்கம் அவங்கள நாங்கள் மீட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்களே, மற்ற விஷயங்களில் மீட்டு எடுக்கிறதில்ல, அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, மீட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது என்பது அது வேறு விஷயம். இந்த மாதிரி நோய் தாக்கம் ஏற்படும் போது அவர்களை நாங்கள் வந்து எடுக்கிறோன்னு சொன்னால், அது நம் நாட்டிற்கும் வேறு நாடுகளுக்கும் அது பரவுவதற்குண்டான நிலை இருக்கிறது. இஸ்லாமியமாருக்கும் அபிகள் நாயகமாக சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு தொற்று நோய் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த ஊரை விட்டு செல்லாதீர்கள். பயந்து கொண்டு ஓடுறாங்கல்ல, பயந்து கொண்டு செல்றாங்கல்ல, அப்படி செல்லாதீங்க. அப்போது நீங்கள் இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழலாம், என்ன எழலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ நோய் வரக்கூடிய பகுதியில் அப்படியே இருந்து சாவ சொல்கிறாங்களா, சாவணுமா நம்ம, அதுலேருந்து நம்ம தப்பிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வியும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் வந்து அழகாக சொன்னாங்க, தொற்று நோய் என்பது கிடையாது அப்படின்னாங்க. அப்போ நபிகள் நாயகத்திட்ட நபி தோழர்கள் கேட்டாங்க, ஒட்டகத்தில் வந்து இந்த மாதிரி தொற்று நோய் இருக்கிறத நம்ம பார்க்குறோமே, ஒன்றிலிருந்து ஒன்று தானே வருது, அப்போ தொற்று நோய் நீங்கள் கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி தொற்று நோய் ஒரு இதுலேருந்து இன்னொரு பக்கம் வருது, அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க, முதல் ஒட்டகத்திற்கு எப்படி அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல அந்த ஒரு ஒட்டகம் இருக்கும்ல, அதுக்கு எப்படி அந்த நோய் வந்துச்சு? கொரோனா வைரஸே எடுத்துக்காங்களேன், முதல் முதலில் ஒரு ஆள் தானே வந்திருக்கும், அந்த முதல் ஆளுக்கு எப்படி வந்து அது வந்துச்சு? அது பரவி வந்துச்சா, இறைவனுடைய விதி பிரகாரம் வந்துச்சா அப்படின்னு சொன்னால், முதல் நபருக்கு விதியின் பிரகாரம் வந்தது தான், அவரிடமிருந்து மற்றவர்களுக்கு போதுன்னா மற்றவர்களுக்கும் விதியின் பிரகாரம் யாருக்கு வர வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வரும். கடவுள் வந்து யாருக்கு இந்த நோய் வரணும் என்று விதி வச்சிருக்கிறாரோ அவருக்கு மாத்திரம்தான் என்ன செய்யும் வரும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு ஏரியாவில் நோய் வந்துருச்சுன்னு சொன்னே பயந்து ஓடுறோம்ல, பயந்து ஓடுறவங்களுக்கு கூட அந்த நோய் வரும், அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நோய் வராது. நம்மளே பார்க்கலாம், எத்தனையோ மருத்துவமனைகளில் எத்தனையோ நோயாளிகள் இருப்பாங்க, அங்கே இருக்கிறக்கூடிய மற்ற மக்களுக்கு அந்த நோய் வராது. எத்தனையோ டாக்டர் இருக்காங்க, நர்ஸுங்க இருக்காங்க, வாகன ஓட்டிகள் இருக்கிறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, பஸ் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, ட்ரெயின் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ கடைகள் வியாபாரம் தொழில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமா வந்துடுது, எல்லா நபருக்குமா அந்த நோய் வருது? அப்படி வராது. அந்த நோய் தாக்கம் யாருக்கு ஏற்படணும் என்று இருக்கிறதோ, மருத்துவ ரீதியாக சொன்னால் எதிர்ப்பு சக்தி யாருக்கு இல்லையோ அவர்களே அது தாக்கும். சீனாவில் ஏற்பட்டிருக்கும் போது அதில் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடிய யாருக்குமே என்ன செய்யாது, இறைவனுடைய நாட்டம் பிரகாரம் இல்லை என்று சொன்னால் அது வராது. அது வராதுங்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அறிவுபூர்வமாக நாங்கள் செயல்படுறோம் என்றுங்கிற பெயரில் ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்து என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து சைனாவில் வேலை செய்யக்கூடியவர்களை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய ஆபத்தை அது ஏற்படுத்துகிறது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அவங்க அதை ஒரு பேரிடர் மாதிரியாக அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்கள் உடனடியாக வந்து ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேரிடராக அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் இருக்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்குதா? தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஜிஹெச்சில் இதில் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு அறையை ஒதுக்கியிருக்கிறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரை ஒதுக்கியிருக்கிறாங்க, தேர்டு ஃப்ளோர் ஃபோர்த்து ஃப்ளோர்லாம் ஆட்கள் பேஷண்ட் இருக்காங்க, கீழே இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டு அந்த ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன துணியை மட்டும் லைட்டாக வச்சுருக்கிறாங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. துணியை தாண்டி வைரஸ் வராதா,
காற்றில் மூலியமாக வரும். அதே மாதிரி லிப்ட் வந்து 3 நம்பர் லிப்ட் வந்து சாதாரண வார்டில் உள்ளவங்களுக்கு, 4 நம்பர் லிப்ட் வந்து கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க லிப்ட்டுங்கிறாங்க. ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது, ரெண்டுக்கும் நடையில் ஒரு சின்ன துணியை தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ இப்படி வந்து ஒரு பாதுகாப்பற்ற முறையில் வைப்பதனால தான் அது வந்து யாருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதோ அவர்களே அது தாக்கக்கூடியதாக இருக்கிறது. சைனாவில் பாருங்கள், உடனடியாக 9 நாளைக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டலையே தனியாக அதற்காக எழுப்பி தனியாக அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய பணியை செய்கிறாங்க. இது கரெக்டான பணி தான். அதே மாதிரியாக சில நாடுகள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, விமான போக்குவரத்தையெல்லாம் நிப்பாட்டாங்க. அமெரிக்கா போன்ற பல நாடுகள் சைனா போக்குவரத்து விமான போக்குவரத்தையெல்லாம் நிப்பாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியாக ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த போதனையை பாருங்கள், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டாம், இன்னொரு ஊரில் உள்ளவங்க அங்கே போக வேண்டாம், அந்த நிவாரணம் அடைகிற வரைக்கும். நிவாரணம் அடைஞ்ச பிறகு சரியாயிடும். நிவாரணம் அடைகிற நேரம் வரக்கூடிய நேரம் வரைக்கும் நீங்கள் அதை கரெக்டாக இருந்துக்காங்க, நிவாரணம் அடைஞ்ச பிறகு சரியாயிரும். அப்போ நீங்கள் இப்போ உலகம் முழுவதும் பரவிடுச்சுன்னு சொன்னால் உலகம் முழுவதும் நிவாரணம் தேடுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இறக்குறவங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சைனாலே இருந்து அந்த நோயாளிகளை பராமரித்து அவர்களுக்கு கண்டறியப்பட்டு அவங்க வெளில போகாத அளவுக்கு தடுத்து சரி பண்ணியிருந்தால் ஒரு சின்ன அளவிலான உயிர் சேதத்தை தவிர மற்றவர்களுக்கு முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ண முடியும் என்பது தான் அது அறிவுபூர்வமாக விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் இந்த ஒரு அறிவுரையை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷய நோய் விஷயமாக இந்த விஷயங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறை வந்து நல்ல அறிவுபூர்வமாக இருக்கிறது. அரசாங்கம் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். மற்ற மாதிரியான ஒரு ஆபத்தான விஷயம் கிடையாது. மற்ற ஆபத்து வரணும் ஒரு விஷயமாக இருந்தால் தண்ணியில் தத்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க காப்பாற்றிட்டு வரோங்கிறன்னா அது வேறு விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த இந்த நோய் விஷயங்களை பொறுத்த மட்டும் அவங்க அங்கே இருந்து சிகிச்சை பெறுவது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முறைக்கு கொண்டு வந்தால் தான் அந்த நோயை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறையில் செய்வார்களே ஆனால் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நோய் என்பது கடவுள் யாருக்கு விதித்தாரோ, இறைவன் யாருக்கு விதித்திருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வரும், வேறு யாருக்கும் வராது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனுடைய நாட்டம் இருந்தால் அது வரும், இல்லைனா வராது என்ற ஒரு அதே நேரத்தில் வந்து தூய்மையாக இருக்கிறது, கையை சுத்தப்படுத்துறது, வாயை கொப்பளிக்கிறது, மூக்கை சிந்திக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் வந்து ஒழு என்ற முறை இருக்குல்ல, பள்ளியாசில் போய் தொழுகிறோம்ல, அதில் நல்லா இந்த சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்போம் 5 வேலை. இதை இன்றைக்கி மருத்துவர்கள் அதான் சொல்கிறாங்க, கையை சுத்தப்படுத்துங்க, வாயை சுத்தப்படுத்துங்க, மூக்கை சுத்தப்படுத்துங்க, கண்ணை தொடங்க, மூஞ்சி தொடங்க, காலை சுத்தப்படுத்துங்கிறாங்க. இதன் மூலியமாக தான் கிருமிகள் அதிகமாக அட்டாக் ஆகுதுங்கிறாங்க. அது இஸ்லாமியர்கள் வந்து தொழுகையின் மூலியமாக அதை செய்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியம் வந்து எங்களுக்கு இஸ்லாம் வந்து